வணக்கம் செல்வகுமார் பேசுற இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு அறிக்கை நேற்று வரைபடத்தில் சிவப்பு வண்ணம் காட்டப்பட்ட இடத்துல அதாவது சென்னைக்கு சிவப்பு வண்ணம் காட்டப்பட்டிருந்தாலும் சென்னை சுற்றி மழை பெய்தது காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் சேலம் மாவட்டத்தின் அதாவது கிழக்கு பகுதி ஆங்காங்கே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி தருமபுரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி தொடங்கி கிழக்கு பகுதி வரைக்கும் மேற்கு பகுதியில் ஆங்காங்கே மேற்கு பகுதியில் கொஞ்சம் பரவலாக கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே போல் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு இரு இடம் நேற்று மா முன்பே தொடங்கியது ஆனால் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா தென் மாவட்டங்கள் நம்ம எதிர்பார்க்கல டெல்டா மாவட்டங்கள் இந்த புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்டது அதேபோல் நாமக்கல் மற்றும் அரியலூர் பெரம்பலூருக்கு எதிர்பார்க்கப்பட்டது அது இருந்தாலும் அது நீலவண்ணம் தான் கொடுத்திருந்தோம் ஒரு சில இடங்கள் பெய்ய வேண்டியது பெய்யாமல் போனது காரணம் என்னென்னா ஒரு காற்று சுழற்சி திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் தான் திருவண்ணாமலை செங்கல்பட்டு மாவட்டம் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது என்ன செய் அங்கேருந்து வரக்கூடிய அதாவது தீவிரமடைந்து தெற்கு நோக்கி எப்பவுமே ஒரு ஏற்கனேன்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஒரு பொதுவான நீதி ஒன்று சொல்லியிருக்கோம் ஒரு சிஸ்டம் ஒரு சுழற்சி இருந்துன்னா அந்த சிஸ்டத்துக்கு வடக்கியோ அந்த சிஸ்டத்துட்டு தான் மழை பெய்யும் தெற்க மழையை வந்து என்ன செய்யும் கண்ட்ரோல் பண்ணணும் தெற்க வராது அதன் அடிப்படையில் இந்த ஒரு சிறு காற்று சுழற்சி வரைபடத்தில் வரை வழங்கியிருக்கிறேன் பாருங்கள் அந்த சிறு காற்று சுழற்சி நீடித்து நின்று நீண்ட நேரம் மழை பெய்த அளவுக்கு பெய்யும் அளவு இருக்கு திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லையும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்கள்லையும் இப்போ நான் சொல்லுவேன் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் சொல்லுவேன் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் இடத்துல ஒதுக்கியிருக்கலாம் இந்த இடங்களில் சில இடங்களில் ஒதுக்கியிருக்கலாம் ஆனால் பல இடங்களில் பெய்த இடத்துல பலத்த மழை பெய்திருக்கிறது இன்றைய பதிவு வந்த பிறகு தெரியும் முடிவு அதே பல பலத்த மழை பெய்திருக்கிறது புதுச்சேரி வரைக்குமே புதுச்சேரி வேணால் புதுச்சேரி என்பது ஒரு குறுகிய பரப்பளம்னா அந்த இடத்துல கூட கொஞ்சம் ஒதுக்கியிருக்கலாம் ஆனால் அதை சுற்றி பெய்தது சென்னை என்பது ஒரு குறுகிய பரப்பளவு கொண்டது அதுவும் அந்த இடத்துல கொஞ்சம் ஒதுக்கியிருக்கலாம் ஆனால் ஒதுக்கி பெய் தூரி நனத்தும் இருக்கலாம் ஆனால் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் உள்ளே திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை பெய்தது அதே போல் தருமபுரி மாவட்டம் மேற்கு பகுதி ஈரோடு மாவட்டத்தில் ஒரு இடங்கள் இங்கெல்லாம் பெய்தது இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வெப்பச்சலன மழை தான் அதாவது இந்திய நிலப்பகுதியில் எதுவுமே ஸ்ட்ராங்கான சிஸ்டம் எதுவுமே இல்லை எல்லாமே சிறு சிறு காற்று சுழற்சி எல்லாமே ஈசல் போல் உருவாகி மறையக்கூடிய சிஸ்டங்கள் தான் இப்பொழுது இருக்கிறது ஒரு சில நேரம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு சாதாரண சுழற்சியாக இருந்து விலகக்கூடிய சிஸ்டங்கள் தான் இருக்கிறது ஆகவே ப வரைபடத்தில் வரைந்து காட்டியிருக்கிறேன் புதிய சிஸ்டம் ரெண்டாம் தேதி உருவாகும் அதாவது புதிய காற்று சுழற்சி உருவாகிவிட்டது அது தீவிரத்தை தீவிரமாக ஒரு காற்றை ஈர்க்கும் அளவிற்கு அதாவது வங்கக்கடல் பகுதிக்கு காற்றை அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும் அளவிற்கு தமிழக நிலப்பகுதி வழியாக அமைப்பு வந்து வரும் ரெண்டாம் தேதியிலிருந்து கண்டிப்பாகனா மூணாம் தேதியிலிருந்து மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள்னு முடிவு சொல்லலை வர நாட்கள் மூன்றாந்ததியிலிருந்தே தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிடும் தீவிரம்னாக்க ரொம்ப பலத்த மிக பலத்த மழை கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் ஒரு சரியாக இல்லாமல் மாலை இரவு மழையாக வெப்பச்சல மழை போல் சில மணி நேரங்கள் பெய்துவிட்டு விலகி கொண்டு இருக்கக்கூடிய மழை அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் சில மணி நேரம் பெய்துவிட்டு ஓய்ந்து இருக்கக்கூடிய ஒரு நீடித்து இல்லாத நீடித்து நின்று பெய்யக்கூடிய இல்லாத மழை அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாகிய திருநெல்வேலி செங்கோட்டை போதிக்குமே சரி குற்றாலம் போதிக்கும் சரி சில மணி நேரம் சில நிமிடங்கள் பெய்துவிட்டு விலகிவிடுகிறது விலகி விடுகிறது அணைகளுக்கும் நீர்வரத்து போதிய அளவில் இல்லை அதே போல் வால்பாறை எடுத்திங்கன்னா வால்பாறை கூட நல்ல மழை பெய்து ஒரு இரண்டு மூணு மணி நேரம் நீடித்து பெய்துவிட்டு விட்டு விலகி விடுகிறது இருபத்தி நான்கு மணி நேரம் மழையும் அங்கே இல்லை அதே போல் பொள்ளாச்சியோட மேற்கு பகுதி இங்கே எல்லாம் உடுமலப்பேட்டையோட முக்கோணம் வரைக்கும் அதே போல் நீலகிரி மாவட்டம் மற்றும் அதாவது கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதி இது எல்லாமே வரக்கூடிய மூன்றாந்தேலேருந்து மெல்ல அதாவது நம்ம ஏற்கனவே நீண்ட காலமாக சொல்கிற ஒரே வாசகம்தான் அணைகளுக்கு உடனடியாக திடீரென்று கொட்டி தீர்த்து நிரப்பும் மழை அல்லாமல் ஓரளவிற்கு இப்போ கர்நாடக அணைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் அணடி ஐயாயிரம் ஆறாயிரம் கண்ணாடி கூட வருகிறது ஆனால் அவர்களுக்கே ஆறாயிரம் கண்ணாடி தேவைப்படுகிறது ஆறாயிரம் கண்ணாடி அவர்களே திறந்து கொள்கிறார்கள் என்பதனால தான் அணை உயராமல் இருக்கிறது ஆறாயிரம் அணை வருது ஆறாயிரம் கண்ணாடி அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறதுனால அணைகள் மட்டும் அதே லெவலில் இருக்குது போல கபினி அணை மட்டும்தான் ஒரு மூவாயிரம் வருது அவர்களுக்கும் கொஞ்சம் திறக்கப்படுகிறது இது மட்டும்தான் இந்த வரத்து என்பது இந்த மூவாயிரம் ஐயாயிரம் நாலாயிரம் என்பது பத்தாயிரமாக மாறும் உடனடியாக மூன்றாம் தேதியே பத்தாயிரம் மாறிடாது எங்கே கப் பத்தாயிரமாக வரத்து அதிகரிக்கும் எங்கே கபினிக்கும் கேஆர்எஸ்க்கும் இன்னும் பிற ஹேரங்கி ஹேமாவதிக்கும் ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரம் என்ற இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நீர்வரத்து என்பது நாலாயிரமாக மாறும் அடுத்த நாள் ஐயாயிரமாக மாறும் அதாவது இப்போ ஆயிரமாக இருக்கிறது இரண்டாயிரமாக மாறும் அடுத்த நாள் மூவாயிரமாக மாறும் இப்படி மெல்ல அணைக்கு நீர்வரத்து கூடும் மூன்றாம் தேதியிலிருந்து கர்நாடகா போல் நம்முடைய பவானிசாகர் அணைக்கட்டு போய் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஐநூறு ஆயிரம் என்று இருக்கக்கூடிய நீர்வரத்து அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு என்று இப்படி மாறி அமையும் அதன் பிறகும் தொடர்ந்து இதே அளவில் இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே அணை மட்டும் சீராக ஏறுமுகத்தில் அமையும் இப்போ இன்றைக்கு மழையிலேருந்து வரிசையை சொல்லிட்டு வரேன் இன்றைக்கி முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்ம ஏற்கனவே ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை எதிர்பார்த்துருக்கிற நிலையில் இன்றைக்கு வெப்பச்சலன மழை அதாவது நேற்று கடலூர் மாவட்டத்திலிருந்து வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் பெய்திருந்த நிலையில் டெல்டா மாவட்டங்கள் ஒதுக்கி இருக்கிற நிலையில் இன்றைக்கு காற்றோட வரத்து எப்படி இருக்கும்னா ஏற்கனவே வட மாவட்டங்களில் பெய்து வெப்பநிலை உயர முடியாமல் இன்றைக்கு குளிர்ச்சியான சீதோஷனை ஓரளவுக்கு போதிய வெப்பம் கிடைக்காத காரணத்தினால ஆனால் தென்மேற்கு காற்று வரும் எங்கே வரும் வெப்பநிலை உயர்ந்த பகுதியை நோக்கி வரும் இப்போ வட மாவட்டங்கள் நல்ல மழை பெய்திருக்கிறது அங்கே இன்றைக்கு எளிதில் வெப்பநிலை உயராது காற்று கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும் இப்போ எந்த பக்கம் இப்போ மழை பெய்யாத பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அந்த நம்ம எப்போதும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விருதுநகர் மற்றும் மதுரை அதே போல் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த மாவட்டம் திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு வெப்பநிலை இன்றைக்கு உயரும் நேற்று மழை பெய்யும் அரியலூர் பெரம்பலூர் இந்த நேற்று மழை பெய்யாத மாவட்டங்களில் இன்றைக்கு வெப்பநிலை உயரும் அப்போ தென்மேற்கு பருவக்காற்று அந்த காற்றுலாம் தென்மேற்கு பருவக்காற்றுனா வழக்கமாக தென்மேற்கு பருவக்காற்று சீசனில் தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வரும் ஈர்ப்பு சக்தி ஒன்று அங்கே இருந்ததுன்னா வடக்கே அந்த திசையை நோக்கி ஒரு டைட்டாக போய்ட்டுருக்கும் அது எந்த இடத்துல இருக்கோ அந்த திசையை நோக்கி இப்போ எந்த சிஸ்டமும் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் ஈர்க்கும் சக்தியில் ஒரு இல்லை என்பதனால இதமாக மெல்ல நகரக்கூடிய காற்று அப்போ எங்கே வெப்பம் இருக்கோ அதை நோக்கி செல்லும் இப்போ என்றைக்கு எங்கே போகும் அதாவது சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் நோக்கி வரும் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்தை நோக்கி அந்த தென்மேற்கு பருவ காற்று வரும் அதே போல் டெல்டா மாவட்டத்தை நோக்கி வரும் திருச்சியை நோக்கி வரும் அப்போ எங்கே மழை பெய்யும் பார்த்திங்கன்னா வெப்பம் வெப்பமான காற்று தேனி மாவட்டத்தில் நுழையும் கேரளாவில் வரக்கூடிய அந்த தென்மேற்கு பருவ காற்று எங்க நுழையும் தேனி விருதுநகர் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியோட வடக்கு பகுதி அதாவது தேனி மாவட்டத்து ஒட்டிய பகுதி அந்த பேரையூரை ஒட்டிய பகுதி விருதுநகர் மதுரை மாவட்டம் ஃபுல்லாகவே நுழையும் அப்புறம் தேனி மாவட்டம் ஃபுல்லாகவே ஆண்டிப்பட்டி வைகை அணைக்கட்டு முழுவதுமே இன்றைக்கி மழை வாய்ப்பு இருக்கிறது தேனி மாவட்டம் பரவலாகவே அதாவது போடிமெட்டு தொடங்கி போடிநாயக்கனூர் தொடங்கி மதுரை வந்து சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் எங்கே நுழையும் பொள்ளாச்சியோட மேற்கு பகுதியில் மீனாட்சிபுரத்தில் காற்று நுழைஞ்சு பொள்ளாச்சியோட தெற்குப்புறம் வழியாக உடுமலைப்பேட்டை வழியாக மடத்துக்குளம் வழியாக பழனி ஒட்டஞ்சத்திரம் அதே போல் சத்தத்திரப்பட்டி ஒட்டத்திரம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி நத்தம் குடைரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதி திருச்சி மாவட்ட எல்லை வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் எல்லை வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டம் எல்லை வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கி பரவலாக மழை இருக்கிறது இன்றைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி அப்போ தேனி மதுரை விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட எப்பொழுதுமே இந்த மலை மேலே பெய்யும் பழனிக்கு பெய்யாது இன்றைக்கி பழனி நரிக்கல்பட்டி கூட பெய்யலாம் கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் பழனிக்கும் தாராபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் ஆனால் அந்த தாராபுரம் போனோன்னா இல்லாமல் போயிடும் அது கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லாமல் போயிவிடுன்னு சொல்ல முடியாது நம்ம நண்பகல் அறிக்கையில் பார்ப்போம் ஏன்னா அது வழியே தாராபுரம் வழியாக கூட காற்று நுழைஞ்சு பாலக்காட்டு கணவாய்க்கு நல்ல மழையை கொடுத்து அது அப்படியே தாராபுரத்தையும் தாண்டி கரூர் வரது கூட வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே நண்பர்கள் அறிக்கையில் தான் தெரியும் ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் வெப்பநிலை உயர்மென்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த பக்கம் அதாவது பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் அதாவது வேடசந்தூர் வந்து வேடசந்தூர் வந்து விரிஞ்சிடும் வேடசந்தூர் அப்படியே பார்த்தீங்கன்னா மருங்காபுரி சிங்கம்புணரி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டி இந்த பகுதி மதுரை மாவட்டத்தில் வந்து நினைக்கிறேன் மேலூர் கொட்டாம்பட்டி மட்டும் சொல்லலை மதுரை மாவட்டம் பரவலாக அலங்காநல்லூர் மேலூர் கொட்டாம்பட்டி சோழவந்தன் தெற்கே பேரையூர் திருமங்கலம் மதுரை இன்னும் சிவகங்கை மாவட்ட எல்லை வரைக்கும் பூவந்தி வரைக்கும் நல்ல மழை கிடைக்கும் அதாவது எல்லை வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்துக்கும் மழை கிடைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தோடய உள்பகுதிக்கும் மழை கிடைக்கும் புதுக்கோட்டை இந்த மாவட்டம் வரைக்கும் மழை கிடைக்கும் அதே போல் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சுழி வடக்கே பார்த்திங்கன்னா என்ன சார் இங்கே சொல்கிறீங்க எங்களுக்கு இல்லையா இங்கே கூடுதல் மழையும் வடக்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதக சூழல் உங்களுக்கு தான் வட மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதிக வாய்ப்பு தேனி மதுரை மாவட்டம் இந்த பகுதிக்கு அதுலேருந்து சிவகங்கை வரைக்கும் அடுத்தது வடக்கு பகுதியை பார்த்திங்கன்னா ஈரோடு நீலகிரி மழை ஈரோடு அப்படியே ஈரோடு மாவட்டத்தோட பெரும்பாலும் இப்போ வடக்கு அது கூட கூட கூடுதலாகவும் தெற்கே குறைவாகவும் இருக்கும் ஈரோடு பரவலாக அதே போல் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் ஊத்துக்குடி இந்த பகுதி அவினாசி பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி அதே போல் சேலம் மாவட்டம் பரவலாக ஆங்காங்கே தான் பரவலாகன்னா எல்லா இடத்துலயும்க்கும் வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு சில இடங்களில் பெய்யும் அப்படி தான் சொல்லணும் பரவலாகன்னா பரவலாக எல்லா இடத்துலையும் பெய்யாது எல்லா இடத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு நாலந்து இடம் எங்கேயாவது இடத்துல உருவாகி ஒரு குறிப்பிட்ட திசையில் மழை பெய்யும் பிறகு பக்கத்து இடத்துக்கு காத்தா வீசிட்டு குளிர் குளிர்ச்சி அண்ட ஜீதூஷனையை மாற்றி விட்டு மேக உற்பத்தி அதாவது தொடர் மேக உற்பத்திக்கு தடை அவ்வளோதான் தொடர் மேக உற்பத்தி இருக்கணும்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை உடனடியாக வங்கக்கடல் நோக்கி வேகமாக சென்று விடாமல் அதை தேர்க்கும் அளவிற்கு தடுக்கும் அளவிற்கு கிழக்கு காற்றை கொடுத்து நீடித்து நின்று பெய்யும் அளவிற்கு ஒரு ஒரு இயற்கை அமைப்பு ஒன்று உருவானது தான் அதுக்கு ஒரு காற்று சுழற்சி நேற்றுக்கு அப்படி ஒரு திருவண்ணாமலையில் ஒரு சிறு சுழற்சி ஒன்று காமிச்சிருந்ததுனா அதே போல் ஒன்று வங்கக்கடலோரம் அதாவது இலங்கை பகுதியிலையோ அல்ல டெல்டா மாவட்ட பகுதியிலையோ அல்ல ராமநாதபுரத்தை ஒட்டியோ அல்லது திருச்செந்தூர் தூத்துக்குடியை பகுதியை ஒட்டியோ ஒன்று உருவாகி இருந்துச்சுன்னா அது தேக்கி வைத்து மழையை நீடித்து நின்று பெய்ய செய்யும் அந்த மாதிரி அமைப்பு உருவாகிறதுக்கு திடீர்னு உருவாகும் இல்லாமல் இல்லை திடீரென்று காற்று தான் உருவாகும் இன்றைக்கு அந்த மாதிரி உருவானுச்சுன்னா நல்ல மழை கொடுக்கும் ஆனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை இருக்கும் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் மேற்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் எதிர்பார்க்குறோம் கந்தரக்கோட்டை வரும் கந்தரக்கோட்டைக்கு வர்றது தஞ்சாவூர் ரொம்ப தூரம் கிடையாது அங்கே கூட போயிலாம் ஒருத்தநாடு ரொம்ப தூரம் கிடையாது அங்கேயும் போயிடலாம் ஒருத்தநாடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடுச்சுன்னா மன்னார்குடிக்கு வரலாம் ஆகவே டெல்டா மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்போது ஆவணம் புதுக்கோட்டை வருது ஆலங்குடி வரும்போது பட்டுக்கோட்டை எதனா பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் பட்டுக்கோட்டை பண்ணதுல மேற்கு கிழக்கு காற்று உள்ள நொடைஞ்சு அதுதான் மழையை உருவாக்கும் எந்த அளவுக்கு எதிர்க்கிறது தள்ளுகிறதுன்னு பார்க்கணும் அது இருக்குது அதனால் கொஞ்சம் சந்தேகம் அது எல்லாமே நண்பர்கள் அறிக்கையில் வெப்பநிலை உயரும்பொழுது நண்பர்கள் அறிக்கையில் தான் நம்ம அதை கூறலாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் நாமக்கல்லோட வடக்கு பகுதி தான் அதிக வாய்ப்பு நாமக்கல் என்ன சார் பரமத்தி வேலூர் அடிக்கடி ஒதுக்குறீங்க உங்கள் நண்பர் அங்கே சொல்லிட்டுருக்கார் பரமத்தி வேலூருக்கும் உண்டு உறுதிப்படுத்த முடியவில்லை அது எப்போ பெய்யுங்கிறத நான் விரைவில் ஒரு நல்ல அதாவது உண்டு இன்னைக்கே பெய்யலாம் இல்லைன்னு சொல்லலை இந்த மூன்றாம் தேதி வரக்கூடிய தாழ்வு நிலையோட சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா அது நல்ல ஸ்ட்ராங் சிஸ்டமாக அனுச்சின்னா ஸ்ட்ராங்னால் காற்றை எடுக்கிற சிஸ்டம் இல்லை வங் அரபிக்கடல் காற்றை இன்னை அதாவது அனைத்து பரப்பிலிருந்தும் எடுத்து வந்து பாலக்காட்டு கணவாய் வழியாக நுழையும் அளவுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினுச்சுன்னா அது பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று திருச்சி வரைக்குமே வந்து தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக கொடுக்கும் நாமக்கல் வரைக்கும் ஈரோடு மணிக்கு வரைக்கக்கூடிய வெப்பச்சனத்துடன் இருந்த தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் திருச்சி வரைக்குமே அங்கே மேற்கே பாலக்காட்டு கணவாய் பகுதியில் தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் ஆகவே ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் செட்டிங்கை பொறுத்து காற்றோட வேகத்தை பொறுத்து வெப்பநிலை உயர்வை பொறுத்து எல்லாம் மாறி அமையும் கண்டிப்பாக நாளை நாளை மருதினங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மாவட்டங்களுக்கு பெய்யாமல் இருக்கக்கூடிய அதாவது பெய்குன்னு இருக்கிறது திருநெல்வேலி மட்டும்தான் சராசரி குறைவு தூத்துக்குடிக்கு வடக்கை பெய்து விட்டு தெற்கே கடலோரம் ஒதுக்கி இருக்கிறது அது வரக்கூடிய நாட்களில் நாளை நாளை மறுநாள் அந்த இடத்துக்கு இப்போ இப்போ மதுரை தேனி சொல்கிறேன்னா இன்றைக்கி மதுரை தேனி விருதுநகர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டஞ்சித்திரம் பகுதி மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்து சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கூடுதல் வாய்ப்பாக சொல்லும் சொல்கிறது மாதிரி அதே போல கிருஷ்ணகிரி தருமபுரி சேலத்திற்கும் ஈரோட்டுக்கும் நீலகிரிக்கும் அதே போல வட மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை கொஞ்சம் வாய்ப்பு குறைவு இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது காஞ்சிபுரம் மற்றும் அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களும் உறுதிப்படுத்தி சொல்லுவது போல் நாளை நாளை மறுநாள் ராமநாத ராமநாதபுரத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியோட கிழக்கு பகுதிக்கும் நாளை நாளை மறுதினம் வாய்ப்பு இருக்கிறது நாளை காலை அதை உறுதிப்படுத்தலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது கவலைப்படாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்துக்காவது அது குறைவான மழை பெய்து அல்லது அந்த மாவட்டத்தில் சராசரி கூடுதல் பெய்யுது உங்கள் இடத்தில் குறைவாக மழை பெய்யுது வெறுத்து போய் ஆக இந்த வானிலை இருக்கே வேஸ்ட் அப்படின்லாம் சில பேர் இருப்பாங்க சில பேர் தங்கும் நிறைய மழை பெய்யுதுன்னா உங்களைப் போல் உண்டா நீங்கள் தான் நல்ல வானிலையாளர் என்பார்கள் மழை பெய்யாவிட்டால் உங்களைப் போல் ஒரு ஒழுச கேஸ் யாருமே இல்லை அப்படிம்பார் ஆகவே வானிலை இயற்கை இது எல்லாமே என் கையில் இல்லை எல்லாமே அமைப்பு அமைவதை பொறுத்தா இப்போ தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு பருவமழை போல் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தாழ்வுநிலை வந்து தமிழகம் ஒட்டி வந்து நல்ல மழை கொடுத்தது வேதாரண்யம் தலைஞாறு பகுதியிலாம் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தது இப்படியெல்லாம் இப்படி தென்மேற்கு பருவமழை காலத்தில் எந்த ஆண்டுமே நிகழ்ந்ததில்லை இந்த ஆண்டு அப்படி நிகழ்கிறது இதெல்லாம் சித்திரை மாதத்தில் ஒரு தோ தாழ்வு நிலை வரும்பொழுது பெய்திருக்கிறது தவிர இப்படியெல்லாம் ஆடி மாதத்தில் அம்மி பறக்கிற நேரத்தில் இப்படி தூசு கூட பறக்க முடியாத காற்று இல்லாத நேரத்தில் பேப்பர் கூட பறக்க முடியாத காற்று இல்லாத நேரத்தில் ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த அமைப்பு தென்மேற்கு பருவமழை அமைப்பு வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து மாறும்பொழுது தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்திலும் மழை பெய்யும் இதமாக ஒரு வேகம் குறைவாக ஒரு முப்பத்தஞ்சு அறுபது கிலோமீட்டர்லாம் தாராபுரத்தில் இல்லாமல் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இதமாக அதுவும் தொடர்ந்து வீசாமல் அவ்வப்பொழுது ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் இல்லாமல் ஒரு ஒரு நடுநிலையான ஒரு சிஸ்டம் உருவாகி வெப்பச்சலனத்துடன் இணைந்து தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் கேரளா கர்நாடகா தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அவ்வப்பொழுது வெப்பச்சலத்துடன் இருந்த தென்மேற்கு பருவமழையும் தொடர்ந்து பெய்யும் இப்போ இருக்கிற மூன்றாம் தேதி சிஸ்டத்துக்கு அடுத்தபடியாக அதாவது இது இந்த சிஸ்டம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது மூன்றாம் தேதி அந்தமான் நான்கு ஐந்தில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையோரம் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையோரம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு ஏழு தேதிகளில் அது மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசம் அடுத்தது ஏழு தேதி எட்டு தேதிகளில் எங்கே போயிடும்னா அது குஜராத் கரைக்கு சென்றுவிடும் குஜராத்துக்கு போய் பாகிஸ்தான் போய் குஜராத்துக்கு தான் போகும் ஏன்னா அங்கே தான் வெப்பநிலை அதிகமாக இருக்குது ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து ராஜஸ்தான் போய் ராஜஸ்தான் போகும்போது என்னென்ன பெரிய வேதனை என்னன்னா ராஜஸ்தான் போகும்போது மழையே பெய்யாது ஏன்னா அங்கே ஏற்கனவே பாகிஸ்தானை பார்க்க இருக்குது கடற்காற்று அந்த பாலை அதாவது என்னென்னா அந்த மலைத்தொடர் தொடர் தடுக்கும் மழையாக இருக்க வேண்டும் காற்று போகும் திசைக்கு இணையான மழையாக இருந்தால் அந்த காற்று வந்து நேராக போயிடும் அதனால தான் அங்கே ஒரு மழை மறைவு பிரதேசம் உருவாகி பாலைவனமாக இருக்கிறது ராஜஸ்தானோட மேற்கு பகுதி மழையே பெய்யாது ரொம்ப வேடிக்கை பார்த்துட்டே இருக்க அது ரொம்ப ஆய்வுக்குரியது நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு நிலப்பகுதி அது ஆகவே இப்படி அடுத்த சிஸ்டம் மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதியாக அடுத்தது ஏழு எட்டு ஏழு எட்டு ஒன்பது பத்தில் வந்து தென்மேற்கு பருவமழைன்னு இணைந்த வெப்பச்சன மழை தமிழகத்தில் பய்யும் அதே நேரத்தில் கேரளாவிலையும் தென்மேற்கு பருவம் இணைந்த வெப்பச்சன மழை பெய்யும் இப்போ மூணுலேருந்து ஏழு வரைக்கும் ஸ்ட்ராங்கான மழை நல்ல மழை இருக்கிறது அடுத்த சிஸ்டம் அடுத்தது ஒன்பதாம் தேதி உருவாயிடும் ஏழாம் தேதி வந்து பாகிஸ்தான் போனோன்னே அதாவது குஜராத் கரையோரம் போய் பாகிஸ்தான் கரையோரம் போனோன்னே ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் அடுத்த சிஸ்டம் ஒன்பதாம் தேதியில் உருவாகிடும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் அதோட லைஃப் அப்புறம் பதிமூணு அங்கே குஜராத்தோ அந்த பக்கம் மேற்கு பக்கம் மகாராஷ்டிரா பக்கம் போனோடனே அடுத்த சிஸ்டம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அப்புறம் அது அப்படியே அரபிக் கடல் போனோடனே அடுத்த சிஸ்டம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்புறம் அடுத்த ரெண்டு நாள் அங்கே போனோன்னா அடுத்தது மாத இறுதி இனிமேல் சிஸ்டங்கள் இருக்கும் ஏன்னா வங்கக்கடலுக்கு சாதகமான முப்பது டிகிரி வெப்பநிலை உயர்ந்து விட்டது ஆகவே இனிமேல் சிஸ்டங்கள் இருக்கும் தென்மேற்கு பருவமழை பெய்யாமல் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை இனிமேல் பெய்ய தொடங்கும் பொள்ளாச்சி மேற்கு பகுதி மூன்றாம் தேதிக்கு மேல் நீ உடனடியாக நீங்கள் உங்களுடைய தென்னந்தோப்புகளை நிரம்பி வழிய வேண்டும் ஊற்றெடுக்க வேண்டும் என்று நினைக்காதீர் மெல்ல அதிகரிக்கும் முதல் சிஸ்டத்தை விட ரெண்டாவது சிஸ்டத்தோட மழையோட அளவு கூடுதலாக இருக்கும் இரண்டாவது சிஸ்டத்தோட மூன்றாவது சிஸ்டம் மழை அளவு கூடுதலாக இருக்கும் இப்படி அடுத்த சுற்றுகளுக்கு மழை அளவு கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு அணைகளுக்கு கிடைக்க வேண்டிய மழை சீராக உயர்ந்து திறக்கும் அளவிற்கு போதுமான நீர்மட்டத்தை அணைகளுக்கு கொடுக்கும் சில அணைகள் நிரம்பும் சில அணைகள் நிரம்பும் கவலைப்படாதீர் மேட்டூருக்கு இறங்கு முகத்தில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய மேட்டூர் நேற்றைக்கெல்லாம் சம அளவில் இருக்குது ஆறாயிரத்தி எண்ணூறு அடி அணைக்கு வருது ஏழாயிரம் அடி திறக்கிறாங்க இரநூறு கன்னடி தான் டிஃப்ரெண்ட் நேற்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய இல்லை பாயிண்ட் ஒன் அப்படிதான் டிஃப்ரெண்ட் இருக்குது இதே அளவில் இருந்துச்சுன்னா பெரிய அளவில் இருக்காது ஒரு ஐம்பத்த ஐம்பத்தேழு அடி சரி ஐம்பத்தஞ்சு அடி வந்து நின்றுக்கும் அதுக்கு மேலே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் வரத்துக்கேற்ற திறப்புக்கேற்ற வரத்து இருக்கும் அப்புறம் திறப்பை விட வரத்து கூடுதலாகும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அணையிலா நீர் சேமிக்கப்படும் அளவிற்கு மாறும் எல்லாமே மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நல்ல காலம் பிறக்கிறது தென்மேற்கு பருவமழை பகுதிகளில் அதே போல் தமிழகத்திலும் வெப்பச்சல கைது விடாது தென்மேற்கு பருவமழை பெய்தாலும் வெப்பச்சல தமிழகத்தில் பெய்யும் வெப்பச்சலனத்துடன் இணைந்து தென்மேற்கு பருவமழை மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை மழை பெய்யும் போது வெப்பச்சலனோட தீவிரம் குறைந்து மாவட்டங்களோட பெய்யும் மாவட்டங்களோட எண்ணிக்கை குறைந்திருக்கும் விட மழை இல்லாத நாள் இருக்காது மழை ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் ஒரு இடத்துல வாரம் ஒரு முறையாவது நிச்சயமாக மழை பெய்யும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தயவுசெய்து கள்ளப்படாத இன்றைய மழை நில இடம் சொல்லியிருக்கிறேன் தேனி மதுரை தேனி மதுரை விருதுநகர் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி ஈரோடு மாவட்டம் கொஞ்சம் பரவலாக வடக்கு கூடுதலா நீலகிரி மாவட்டம் மற்றும் நாமக்கல் வடக்கு ஓரம் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் இந்த பக்கம் தெற்கு பக்கம் வந்தீங்கன்னா பழனியிலேருந்து நேராக கிழக்கு பக்கம் நேராக வேடசுந்தூர் வரைக்கும் அப்படியே நேராக புதுக்கோட்டை மாவட்டம் டெல்டா மாவட்டத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உரத்த நாள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது பட்டுக்கோட்டை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி ராமநாதபுரம் உள்பகுதி இது வரைக்கும் கண்டிப்பாக பெய்யும் மதுரை நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது வைகை மற்றும் ஆண்டிப்பட்டி இந்த பகுதி உசிலம்பட்டி இங்கெல்லாம் நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இது எல்லாமே மதியம் நண்பர்கள் பனிரெண்டு மணி அணி அறிக்கையை உறுதிப்படுத்தலாம் அதே போல் வட மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இங்கெல்லாம் மழை இல்லாதனால இருக்காது நிறைய மழை இருக்கு உங்களுக்கு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை கா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போல் கடலூர் கடலூர் கடலூர்லாம் நல்ல மழை இருக்கிறது போல் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னைக்கு மட்டும் எப்பொழுதாவது பெய்யும் திடீரென்னு வலுத்து பெய்து விடும் அப்படி தான் நிச்சயமாக எல்லா இடத்திற்குமே மழை இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கும் அதாவது கன்னியாகுமரி மேற்கு பகுதி கூட பெய்து இருக்கிறது கிழக்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி பகுதிக்கும் வரக்கூடிய நாட்களில் நாளை நாளை மறுநாள் மழை இருக்கிறது அதற்கு அப்புறம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் போது தூத்துக்குடி வரைக்கும் சாரல் மழை எட்டவும் வாய்ப்பு இருக்கிறது சாரல் மழின்னால் சாரலாக இல்லை லேசான மழையாக என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மிதமான மழையாக என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் போல் ஆலங்குளம் பகுதிகளெலாம் மழை போல் பாவூர் சேத்திரமெலாம் மழை பெய்யாமல் இருக்க போதிக்கும் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் போது அங்கேயும் வந்து தென்மேற்கு பருவ மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறி தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பகல் பனிரெண்டு மணி அறிக்கையிலே இன்றைய மழை எங்கே துல்லிய பகுதியை அறிவிப்போம் இணைந்திருங்கள் நன்றி